இப்போ திமுக அதிமுக நீங்க உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பணம் கொடுத்துட்டாங்க, அதனால கவனம் ஈர்ப்பு பெற முடியல. அது கவன ஈர்ப்பின் அடிப்படையில் தான் சீமான் அவங்களுடைய பேச்செல்லாம் இருக்கும். சமீபத்தில் விக்கிரவாண்டியில் பேசிய ராஜீவ்காந்தியை தமிழர்கள் நாங்கள் தான் புதைத்தோம் என்று பேசியது உட்பட விக்கிரவாண்டில் குறிப்பா வீரப்பன் அவர்களை பற்றி வீரப்பனை ஆதரிக்கிறது உங்களுடைய கருத்தில் உங்களுடைய அடிப்படை நோக்கம் அது. ஆதரித்து பேசுவது கூட இப்போ உதாரணத்துக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அது வந்து சாதி அரசியலா படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு, அவர் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு சொன்னா அது வந்து சாதி அரசியல்னு சொல்றீங்க. நீங்க அந்த இடத்துல வீரப்பனை பற்றி பேச சமூக நீதி அரசியலா போ இல்ல வீரப்பனை பற்றி அவரை ஏன் பேச வேண்டியது வருது அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இதுல எதுவுமே பெரிய கவனீர்ப்புக்காக செஞ்ச விஷயம் அல்ல. உண்மையில நாங்குநேரியில நடைபெற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இல்லை 2011 63 இடங்களில் போட்டியிட்ட அன்னைக்கு நாங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கும் இருக்கிறோம். காங்கிரஸை இந்த மண்ணிலே நாங்கள் வெல்ல விட மாட்டோம், அதற்காக நாங்கள் என்ன விலை கொடுத்தும் போராடுவோம், இது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ காங்கிரஸ் வேட்பாளரும் இருக்கிறார், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் களத்தில் இருக்கிறார், ரெண்டு பேர் வாக்கு கேட்டு போகும்போது காங்கிரஸ் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் எங்களுடைய கொடிகள் இருக்கு இல்லைங்களா, நாங்கள் புலிக்கொடியை தூக்கிட்டு எங்களுடைய சின்னங்களோடு நாங்கள் போகும்போது காங்கிரஸ்காரர்கள் தொடர்ச்சியாக மக்களிடம் வைக்கிற விஷயம் என்ன, இந்த புலி கொண்டு வர்றாங்கல்ல இவங்க தான் ராஜீவ்காந்தியை கொண்டாங்க, இவங்க தான் ராஜீவ்காந்தியை கொண்டாங்க. இதுதான் ரெண்டு கட்சிக்கும் முதல்ல களத்தில் ஏற்பட்ட ஒரு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வைங்க. சீமான் ஆமான்னு சொல்லிட்டாரு மேடையில், இதை பேசிட்டு இருக்கிறோம். பேசிட்டு இருக்கிற போது ஒரு விஷயம்தான், இப்போ சீமான ஆமான்னு சொல்றாரு இல்லைன்னு சொல்றாரு அது வேற. என்னன்னா இன்னைக்கு இல்லை 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழர்கள் கொன்று விட்டார்கள், தமிழர்கள் கொன்று விட்டார்கள், புலிக்கொடி பறந்தால் புலிக்கொடி பிடித்தவர்கள் தான் கொன்று விட்டார்கள். ஒரு கட்டத்தில் என்னங்கிறார், ஆமா கொண்டுட்டோம் இப்போ என்ன பண்ணணுங்கிறேங்கிறார். அப்படித்தான் முதல் பிரச்சனை தொடங்குது. இதை பேசிய உடனேயே பயங்கரவாதம் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பயங்கரவாத செயல்களையே தொழிலாக வைத்திருக்கிற பயங்கரவாதிகள் கூட பேச தொடங்கிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நாங்கள் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டி வருது. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மக்களுக்காக நின்றார்களோ போராடினார்களோ, யாரெல்லாம் தங்கள் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று போராடினார்களோ, அவர்களில் பல பேர் இந்த மண்ணிலே பயங்கரவாதிகளாக காட்டப்பட்டிருக்கிறார்கள், அப்படியான வரலாறு இந்த மண்ணுக்கு உண்டு என்பதை காட்ட வேண்டி வரும்போதுதான் வீரப்பனவர்களை பற்றி பேச வேண்டிய பேச்சு மண் சேருது. எனவே இதில் எல்லாம் ஒரு தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வுகள் தானே ஒழிய ஏதோ ஒரு கவன ஈர்ப்புக்காக அல்லது சாதிய ஒரு இழிவான சாதிய அரசியல் என்பதை நாம் தமிழர் ஒரு நாளும் செய்யாது. அதுக்காக எல்லாம் இதை பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு வந்து சேரல. ஐயா வீரப்பனவர்களை இன்றைக்கு இல்லை, நாங்கள் 2009 அமைப்பாக தொடங்கிய நாளில இருந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ சீமான் பேசிய மேடை பேச்சுகளை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பேச்சு அவருடைய பேச்சுல எப்பயுமே பார்க்க முடியுது. இந்த ஒரு மணி நேர பேச்சில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் பேசு பொருளாக ஒரு கருப்பொருளை விவாதாரங்களில் போய் பங்கெடுக்குது. அதில் ஒரு முக்கியமாக அன்னைக்கு பேசின பேச திருப்பி நம்ம அதை எதுக்காக கேட்குறோங்கிறத நான் சொல்லிடுறேன். தமிழர்கள் நாங்கள் தான் கொண்டு புதைத்தோம் அப்படிங்கிறது இந்த தமிழர்களுக்குள்ள தனுவையும் சிவராமனையும் மட்டும்தான் அவர் அடக்கிறாரா, இல்லை தமிழர்களாகிய உங்களையும் என்னையும் சேர்த்து அடக்கிறாரா, யார் அவர் தமிழர்கள்னு சொல்கிறார்? இல்லை அப்படி அடக்க முடியாது. சரிதானுங்களா, இப்போ நாங்கள் வந்து தமிழர்கள்னு சொல்கிறோம், நாம் தமிழருங்கிறோம். உடனே ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தமிழர் அவர் என்னை கேட்கிறார், நானெல்லாம் அப்போ யாருன்னு, நீங்களும் தமிழர் தான். நாம் நியாயமான கேள்வி தானே? ஆமாம், அது பதிலும் நியாயமானது தானே, நீங்களும் தமிழர் தான். நாம் தமிழர்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் விரும்புனா நாம் தமிழர்னு சொல்லிக்கோங்க, விரும்பலைன்னா விட்டுருங்க. என்னுடைய நான் தமிழர்னு சொல்கிறேன், எங்கள் ஊர் 10 பேர் இருக்குமே நாம் தமிழர்னு சொல்கிறோம், அது உங்களை ஏன் காயப்படுத்துது அப்படிங்கிறத தான் நம்ம கேட்டோம். அதே நிலைப்பாடு தான் இங்கேயும். நீங்கள் ஒரு செய்தி தானுங்க இதுல, மறுபடியும் இதை ஒரு விவாதமாக கொண்டு போவதை நாங்க விரும்பல. குறிக்கிறது மன்னிக்கணும், என்னன்னா இப்ப இதனுடைய தொடர்ச்சி எங்கன்னு நாம பார்க்கும்போது நீங்க வந்து ரொம்ப திட்டமிட்டலாம் பேசல, ரொம்ப இயல்பாதான் அண்ணன் சீமான் பேசினாரு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவர் பேசி முடிக்கிறாரு, ஒரு சில நாட்கள்லயே முருகன் அவர்களுடைய சிறையில் அவர்கிட்ட இருந்து கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டதா ஒரு புகார் ஒன்று வருது. அதற்கு ஒரு சில நாட்களுக்குள்ளதையே வந்து ஆளுநர் அன்அபிஷியலா சிஎம்க்கு வந்து இதை நாங்க வந்து ஒதுக்கிட்டோம்னா எழுவதுலாம் சாத்தியம் கிடையாதுன்னு சொன்னதா தகவல் வருது. இப்ப எப்படி பார்க்க வேண்டியதுன்னா அவர்கிட்டயே வந்து தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கேட்கும் போது சொல்றாங்க, உங்களால் உங்களுடைய பேச்சால் எழுவதுலைக்கு பாதிப்படுமோ கேட்டா துளியும் வராதுங்கிறாரு. ஆனா ஏற்கனவே கனிந்து வரக்கூடிய சூழலை சீமானினுடைய இந்த பேச்சு இன்னும் நிராகரிக்குது, இன்னும் கால் நீட்டிப்புக்கு தானே கொண்டு போகுது. இதை பார்க்க முடியுதா இல்லையா? இது இப்போ நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க பாருங்க, ரெண்டுமே ரொம்ப சென்சிட்டிவான கேள்விகள். இப்போ ஒன்று, சீமானுடைய பேச்சு வந்து ஏதோ ஒரு பயங்கரவாதத்தை தூண்டியது போல, ஒரு பயங்கரவாத செயலை அவர் போய் பேசினார் அப்படி அல்ல. ஏற்கனவே இந்திய நீதிமன்றங்களால் அது பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம், சரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம், நம்ம அதையவே பொருளாக வச்சுட்டு விவாதிப்போம். ஏன்னா அதுதான் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பழிவாங்கும் நடவடிக்கைனா என்ன? பாதிக்கப்பட்ட ஒருவன் யாரால் பாதிக்கப்பட்டோமோ அவருக்கு திருப்பி செய்வது தானே பழிவாங்கல், அப்படிதான பொருள். அப்படி செய்யப்பட்டுச்சு. ராஜீவ்காந்தி எப்படி கொலை செய்யப்பட்டார், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, இந்திய நீதிமன்றத்திற்கு ஒரு கருத்து இருக்கிறது, ஜெயின் கமிஷனுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, காங்கிரஸ்காரர்களுக்கு வேறொரு கருத்து இருக்கிறது, ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது. எனவே
உண்மையில் ராஜீவ்காந்தி எப்படி கொலை செய்யப்பட்டார், யாரால் கொலை செய்யப்பட்டார் என்பதை யார் ஒருவர் சொல்லியும் இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்றைக்கு. காரணம், அது ஐயந்திரி பெற நிரூபிக்கப்பட்ட விடயம் அல்ல. சரி, அந்த முடிவுக்கு வந்துடலாமா? ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் அமைதிப்படையை அனுப்பி 20,000 தமிழர்களை கொன்றார், பல தமிழச்சிகளை அந்த படை பாலியல் வன்புணர்வு செய்தது என்பது நீங்கள் உட்பட நான் உட்பட உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயம். இங்கதான் ஒரு சின்ன ஒரு மறுப்பு, ராஜீவ்காந்தி தமிழ் பெண்களை சித்திரவதை செய்யுங்கள் கற்பழிங்கள் சொல்லி அனுப்பல. ராஜீவ்காந்தி அனுப்பக்கூடிய அமைதிப்படையானது எங்கள் மக்களை காக்கும் நோக்கத்தில் அனுப்புறாங்க. அங்க குறிப்பா இந்த அமைதிப்படை அனுப்பதில் சீக்கிய படை தான் அதிகமா வந்து பங்கெடுத்திருக்கிறாங்கன்னா நீங்க சீக்கியர்கள் மீது கோவப்படணும். எதுக்காக ராஜீவ்காந்தி மீது கோவப்படணும்? ராஜீவ்காந்தி நோக்கம் தமிழ் பெண்களை கற்பழிங்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார் அவரு. அதுதான் பிரச்சனை. இப்ப முதல் முதலில் அமைதிப்படை இலங்கைக்குள்ளே போன போது தமிழ் மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று வரவேற்றாங்க. ஆமா, அவர்களுக்கு உணவளித்தார்கள், தங்கள் வீடுகளிலேயே கூட தங்க வைத்தார்கள், அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் தமிழர்கள் செய்தார்கள். காரணம், இந்த படை தமிழர்களை காக்க வந்திருக்கிறது என்று தமிழர்கள் நம்பினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆபரேஷன் பூமாலை நடந்த போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார், அறிக்கை விட்டார். எனவே நல்லாதான் இருந்துச்சு, அதுல மாற்றில்லை. எங்கே பிரச்சனை வருகிறது? ஜெயவர்தனேவினுடைய நரித்தனத்திற்கு ராஜீவ்காந்தி பலியிடப்படுகிறார். ராஜீவ்காந்திக்கு இருந்த அரசியல் அறியாமை இருக்கிறது பாருங்கள், அது தவறான முடிவுகளை தொடர்ச்சியாக எடுக்க வைக்கிறது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஒரு செல்ஃப் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக ராஜீவ்காந்தி இந்த முடிவுக்கு போனார். இது போனார் அப்படிங்கிறது நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கல, சும்மா ஒரு முடிஞ்சு போன ஒரு வரலாற்றை, அல்லது 87-88 நான் ஒரு 5 வயசு பையனாந்தவன் நான் ஏதோ பேசிட்டு இருக்கல. அன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட செய்திகள் இருக்கிறது. ஹர்கரத் சிங் அவர்களுடைய புத்தகம் தான் மிக முக்கியமான ஆதாரம். இப்ப நாங்க அதை வைத்து பேசுறோம். சாத்தானின் படைகள் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த சாத்தானின் படைகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட புத்தகம். நான் இந்த பேட்டியின் வாயிலாக அதை எல்லாரும் எடுத்து படியுங்கள் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் தடை செய்யப்பட்ட புத்தகம். ஆனால் மக்கள் படிப்பார்கள் என்றால் அதை இனி தடுக்க முடியாது தானே, இன்னைக்கு இணையதளங்கள் வந்துவிட்டது தானே. அப்ப அந்த சாத்தானின் படைகளும் ஹர்கரத் சிங் அவர் எழுதிய இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா தி IPKF எக்ஸ்பீரியன்ஸ் என்கிற புத்தகமும் இன்றைக்கும் இருக்கிறது. ஹர்கரத் சிங் யார்? இந்திய ராணுவத்தை வழிநடத்தி சென்ற தளபதி. இப்ப அவர் ஒரு விஷயத்தை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறதா? நான் ஒரு தனி மனிதனாக ஹர்கரத் சிங்கினுடைய சொன்ன செய்தியை ஏற்பாயா, ராஜீவ்காந்தி சொல்வதை ஏற்பாயா என்றால் நான் ஹர்கரத் சிங் சொல்வதை தான் ஏற்பேன். ஏனென்றால் களத்திலே நின்றவன், நேர்மையாக பேசியிருக்கிறான். அவன் அவருடைய கருத்திலையும் நிறைய இடத்துல நமக்கு மாறுபாடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. அவரே சொல்றாரு, திட்டமிட்டு விடுதலை புலிகளை அழிப்பதற்கான வேலையை மட்டும்தான் ராஜீவ்காந்தியினுடைய படை செய்து கொண்டிருந்தது. ராஜீவ்காந்தி சொல்லி செஞ்சாங்களா அதை? அது அவரே சொல்றார், அவரே சொல்றாரு. தீட்சை தினம் சொல்லப்பட்டது. அவர் எனக்கு வந்து சொன்னாரு, யாருடைய உத்தரவு என்று நான் கேட்டேன், பிரபாகரனை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சுட்டுக் கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள். இது மாண்புமிக்கு இந்திய ராணுவம் செய்யக்கூடாது, செய்யக்கூடிய வேலை இந்த வேலை இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, இது யாருடைய உத்தரவு என்று கேட்டேன், ராஜீவ்காந்தி அவர்களினுடைய உத்தரவு என்று சொன்னார்கள். இதை ஹர்கரத் சிங் எழுதுகிறார் இல்லையா? ஹர்கரத் சிங் அங்கே இருந்து வெளியே வந்தார் இல்லையா? IPKF வந்தது இல்லையா? ராஜீவ்காந்தியாவது மறுத்திருக்க வேண்டும் இல்லையா? அல்லது ராஜீவ்காந்திக்கு பின் வந்தவர்களால் அதை மறுத்திருக்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு வரை காங்கிரஸ்காரர்கள் யாருமே அதை மறுக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நட்வர் சிங் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களிலே ஒருவர், இந்தியாவினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருந்து மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்த மனிதன். அவர் தெளிவாக சொல்கிறார், ராஜீவ்காந்தி எடுத்த தவறான முடிவும் அந்த பிடிவாதத்தின் காரணமாக 15,000 தமிழர்களை கொன்றதோடு ராஜீவ்காந்தியினுடைய கொலையும் நடந்துவிட்டது. இதெல்லாம் முடிந்ததற்கு காரணம் அந்த தவறான முடிவுகள் தானே ஒழிய இதில் வேறு எதுவும் இல்லை என்று அவரும் பேசுகிறார். இந்த படை செய்ததை வந்து நீங்க நியாயப்படுத்தவே முடியாதுங்க. ஏன் நான் சொன்ன, ஹர்கரத் சிங் தெளிவாக எழுதுகிறார், அதிலே போனாங்க, சுட்டுக் கொள்ள முயற்சி செய்தார்கள், விடுதலை புலிகளை கொல்லுவதற்கு இந்திய ராணுவம் போயிருக்கும் என்று சொன்னால் எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், விடுதலை புலிகள் ராணுவம், அவர்கள் ஆயுதமேந்தி நிற்கிற ராணுவம், தங்களுக்கு மரணம் வரும் என்பது தெரிந்து தங்கள் விடுதலை போராட்டத்திற்காக அவர்கள் ஆயுதமேந்தினார்கள். எனவே அவர்கள் போர்க்களத்தில் நின்று சுட்டுக் கொள்ளப்படுவார்கள் என்றால் அதை பெருமிதத்தோடு மாவீரர்களாகத்தான் அவர்களை ஏற்பார்களே ஒழிய அதில் ஒன்றும் குறைபடுவதற்கில்லை. ஆனால் மக்களை கொன்றார்கள் என்பதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க ராபர்ட் பயஸ் அவர்கள் இன்றைக்கு ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறார். ராபர்ட் பயஸ் அவர்களுக்கு சிபிஐ போட்ட சிபிஐ அவர் பற்றிய வழக்கு எழுதுகிறார்கள் இல்லையா? அந்த வழக்கிலே சிபிஐ சொல்லி இருப்பது என்ன? அந்த குற்றப்பத்திரிகையில் இவர்கள் எழுதுவது என்ன? ஏன் ராபர்ட் பயஸ் ராஜீவ்காந்தியை கொலை செய்ய தமிழ்நாட்டிற்கு வந்தார்? இதற்கு அவர்கள் ஒரு கதை எழுதுகிறார்கள், அது ஒரு பொய். அந்த பொய்யிலே சில உண்மை சம்பவங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், இந்தியாவிலே இருந்து போயிருந்த அமைதிப்படை பிறந்து 13 மாதங்களே ஆயிருந்த ராபர்ட் பயஸினுடைய மகனை 2 கால்களை, 13 மாத குழந்தை, 2 கால்களையும் பிடித்து சுவற்றிலே அடித்து கொலை செய்து விட்டார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட தந்தையான ராபர்ட் பயஸ் ராஜீவை பழி வாங்குவதற்கு இந்தியாவிற்கு வந்தான், தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்று எழுதுகிறார்கள். நான் என்னுடைய தத்துவம் எல்லாம் விட்டுருங்க, என்னுடைய கட்சியெல்லாம் விட்டுருங்க, என்னுடைய கொள்கைகளை விட்டுருங்க, ஒரு சாதாரணமானவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு நான் நின்று பார்க்கிறேன். இப்படி ஒரு குழந்தையை கொலை செய்த ஒரு படை, அதை அனுப்பியவன், இந்த வேலைகளை செய்ய வைத்தவன் ஒருவனை
பழிவாங்க வேண்டும் என்கிற சிந்தனை வரவில்லை என்றால்தான் என்னுடைய பிறப்பில் சந்தேகம் இருக்குமே ஒழிய, ஒருவேளை அவர் அப்படி வந்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் ராபர்ட் பயஸ் இதிலே வழிந்து திணிக்கப்பட்டவர். நாங்கள் அதைத்தான் மீண்டும் நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம மறுக்கல, ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் அந்த மாதிரி. மனித நேயத்தை தாண்டி உயிர் நேயத்தை பற்றி அனைத்து மேடைகளிலும் கற்பிக்கிற நாம் தமிழர் கட்சி கொலைக்கு ஒரு கொலைன்னு எப்படி வந்து ஈடுகட்ட முடியும் நான் கேட்கிறேன். இப்ப அதையும் நீங்க கவனிங்க, ராஜீவ்காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லல. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற யார், ராஜபக்சே உள்பட ராஜபக்சேவை கொலை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்கல. தனியீழம் அமைத்துக் கொடு, ராஜபக்சேவுக்கு என்ன தண்டனை என்பதை தனியீழம் முடிவு செய்யும், அதை அப்புறம் பேசிப்போம். ஒரு கொலை நடக்க வேண்டும் என்று தூண்டலை, இனி ஒரு கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பயங்கரவாத செயலை நாங்கள் கட்டவிழ்த்து விடலை. ஒரு கொலை நடந்து விட்டது, நடந்தாயிற்று. இப்போ நடந்த அந்த சம்பவம் குறித்தான விவாதம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை ஒரு ராஜீவ்காந்தியின் கொலையை காரணம் வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கில் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டது சரிதான் என்று ஒரு கும்பல் விவாதிக்கும் என்று சொன்னால், அதற்கு எதிர்நிலையிலே நிற்கிற நாங்கள் இந்த கொலை இதனால் தான் நடந்தது, எனவே இந்த கொலை ஒன்றும் பெரிய வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை இல்லை என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறோம். நீங்க யாருமே இந்த 1,00,000 தமிழர்கள் படுகொலை பண்ண யாரும் ஆதரிக்கிறாங்க, யாரா ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க? யாரு காங்கிரஸ் கட்சி எதிர்த்திருக்குதா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? ஏன் எதிர்க்கல? எங்க எடுத்திருக்கா சொல்லுங்க. இன்னும் இனப்படுகொலை அங்க நடந்தது, நீங்க ஏத்துக்கிறீங்களா? இனப்படுகொலை இலங்கையிலே நடந்தது என்று 1983 ஆகஸ்ட் 15 செங்கோட்டையிலே கொடியேற்றி விட்டு காங்கிரஸ் கட்சியின் பிரதம மந்திரி இந்திரா காந்தி பேசியிருக்கிறார், பதிவு இருக்கிறது. அப்பவே இனப்படுகொலை. இன்றைக்கு இருக்கிற ஒரு காங்கிரஸ் தலைவன் இனப்படுகொலை அங்கே நடந்தது என்று பேசுவார்களா? பேச சொல்லுங்க பார்ப்போம், ஒருத்தரை பேச சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லுமா? ஜினோசைட் அந்த வார்த்தையை பதிவு செய்யுமா? இங்கே பேச வேண்டாம். ஜெனிவாவிலே மனித உரிமை, ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து இவர்கள் யாராவது ஒருவர் பேசலாம் இல்லையா? பேசுவார்களா? பேச மாட்டார். ஏனென்றால் நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க இல்லைங்க, ஒரு கொலை ஒரு கொலைன்னு, நான் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கோர்ட்டே சொன்ன விஷயத்தை இவ்வளவு பேசுகிறாங்கல்ல. தம்பி பாலச்சந்திரன் அவர்கள் எவ்வளோ ஒரு சின்ன பையன், ஒரு 7 வயது பையன், அவரை வந்து பிடிச்சு வச்சு அவருக்கு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வச்ச காட்சிகள் எல்லாம் இருக்குது. எனவே பிடித்து பிறகு கொலை செய்தார் என்பது தானே பதிவு, அதுலேருந்து யாருக்கு மாற்றில் இல்லை. ஒரு குழந்தை இறந்து விட்டது என கேள்விப்பட்டேன், இறந்தது பிரபாகரனினுடைய மகன் என்று தெரிந்தவுடன் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். சொன்னவன் இந்த ஈவிகே இளங்கோவன் அவர்கள் சொன்னாரா இல்லையா? எங்கே போனார்கள் இந்த மனிதநேயவாதிகள்? ஒரு குழந்தையை பிடித்து வைத்து அந்த குழந்தையை சுட்டுக் கொண்டிருக்கிறான். நீங்க நியாயமாக காந்தி வந்த கட்சியிலே வந்தவர்கள், இதுதான் இவங்க நிலைமைங்க. அவங்க கோபத்தின் வெளிப்பாடு, அவங்க தலைவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோபத்தின் வெளிப்பாடா இருக்கலாம்ல. ஏங்க, எங்க தலைவரையே கொண்டுட்டீங்க, கோபத்தின் வெளிப்பாடு. 20,00,000 மக்களை, 20,000 மக்களை அன்றைக்கு கொன்று, பிறகு 2,00,000 மக்களை கொன்று குவித்திருக்கிறீங்க. இத்தனை பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறீங்க. இத்தனை 30,000 குழந்தைகளை ரத்தாற்றில மிதக்க விட்டுருக்கீங்க. எங்களுக்கு அந்த கோபம் வரக்கூடாதுங்க. அதான் சொல்றேன், நீங்க சொன்னது யாருமே மறுக்கல, நான் உட்பட அனைவரும் ஏற்கிறோம். ரொம்ப துன்பியலான ஒரு சம்பவம், அது நடந்திருக்க கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம். ஆனா அதுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஏற்கிறீங்க. இதனுடைய தொடர்ச்சி எப்படி போகுதுன்னு பாருங்க. நான் என்ன இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்றீங்க, முருகனை இப்போ கிட்டத்தட்ட 7 விடுதலை கணிஞ்சு வருது, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசுகள் தான் உரிமைன்னு சொல்லும் போது சீமானண்ணன் அவர்கள் பேசிய பிறகுதான் இந்த செய்திலாம் வெளியில வருது. ஆளுநர் வேணான்னு சொல்லிட்டாரு, 7 விடுதலை நடக்குமான்னு தெரியல அப்படின்னு வரும்போது இவருடைய பேச்சு 7 விடுதலை தடுப்பதா அமையலையா? அற்புதமான வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது அடுத்த கேள்விங்க. இப்ப முதல் கேள்வி முடிச்சிருவோம். எனவே இந்த கொலை அப்படின்னு சொல்றதுல இவங்க பரிதாபப்படுறதுல, இவங்க கொலைக்காகவோ அதுக்கெல்லாம் பரிதாபப்படல, இவங்களுடைய பிரச்சனை சீமான நாம் தமிழர் கட்சியும் தான் ஏற்கனவே பேசிட்டு இருந்தாரு. இப்போ இந்த தேர்தல் காலத்தில் இது ஒரு பரபரப்பாக்கிறதுக்காக இது பேசினாங்க. ஒன்று அதை நம்ம எடுத்துக்கோம், ஏன்னா ஏற்கனவே இது நடந்தது. இன்னொன்று, சீமான் கொலை செய்வேன் என்று சொல்லலை, நடந்த ஒரு கொலை குறித்த ஒரு விளக்கம் தான், அது அவருடைய மொழியில் அவருடைய மாநில அவர் கொடுத்தார், அதை விட்டுருவோம். ரெண்டாவது, இந்த 7 பேருடைய விடுதலையை இது பாதிக்குமா? இப்போ இதில் 2-3 விதமாக பார்க்கணுங்க. ஒன்று, இப்போ நாம் யாராவது அவர்கள் அதை செய்யவில்லை எனவே விடுதலை செய்யுங்கள் என்பது சட்டப்பூர்வமான கோரிக்கையாக இருக்குதா? வைக்கிறோமா? சட்டப்படி இந்தியாவின், நாங்கள் 10 வருஷமா சொல்றோம், நாம் தமிழர் கட்சி தொடங்கிய நாளில இருந்து சொல்ற 7 பேர் நிரபராதிகள்னு, சும்மா போற போக்குல பேசல, ஆதாரங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் அவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து விட்டது, குற்றவாளிகள் என தண்டனையும் முடிந்து விட்டது. இப்பொழுது நாம் போடுவது என்னவென்றால், இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று அல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குற்றமே இவர்கள் செய்திருந்தாலும் அதற்கு மீறிய தண்டனை இவர்கள் அனுபவித்து விட்டார்கள் என்றுதான் நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இதுல வந்து நம்ம அவங்களுடைய கருணை எதிர்பார்க்கலீங்க, சட்டப்படியான உரிமையை தான் கோரி நின்று கொண்டிருக்கிறோம் இன்னைக்கும். இதை முதல்ல நாம் தமிழர் கட்சி விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு 7 பேரினுடைய விடுதலைக்கு பங்கம் விளைவிக்கிற கட்சிகள், சில ஒட்டுண்ணி கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, உண்மையை இப்படி எடுத்துப்போங்க, ஒருவேளை இந்த கருத்தால் 7 பேர் விடுதலைக்கு பங்கம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க,
நீங்கள் ஏழு பேர் விடுதலையை ரொம்ப நேசிக்கிற ஒரு கட்சியை சார்ந்தவர், உடனே நீங்கள் என்ன எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் பேசின கருத்தால் அந்த ஏழு பேர் விடுதலை பாதிக்கும்னா உடனே என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? இந்த கருத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இவர் யார் அவதி சேர்த்து சொல்றதுக்கு, இவர் தப்பா சொல்றாரு என்றுதானே சொல்லுவார்கள். ஐயோ ஏழு பேர் விடுதலை பாதிச்சிருச்சு, இவர் பேசுனாலும் பாதிச்சிருச்சு, பேசுனாலும் பாதிச்சிருச்சுன்னா பாதிக்கணும்னு விரும்புற. ஏன்னா இத்தனை நாளா ஏழு விடுதலையை ஆதரித்து பேசி வந்தவர் சீமான். அப்படி பேசும்போது இந்த மாதிரி ஒரு முரணான கருத்தை சொன்னா கட்சியினுடைய நிலைப்பாடு நின்று பாருங்க. உங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டில் இது ஏழு பேரின் விடுதலையை பாதிக்கும் உங்களுக்கு மனசுக்கு சுற்று இருந்துச்சுன்னா உடனே நீங்க என்னதான் சொல்லுவீங்க தெரியுங்களா? சீமான் கருத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சீமான் அவர்களால் இது பாதிக்கக்கூடாது, இது வந்து அவர்கள் வந்து தனியாக அவர்கள் அப்பாவிகள் நிரபராதிகள், சீமான் இப்படி பேசியது இவர்களுக்கு பொருந்தாது என்று தான் நீங்கள் பேசியிருப்பீர்கள். பொருந்தாது என்று நாங்கள் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் சொல்லலை. இவங்க எல்லாரும் எழுதுறீங்களா சொல்கிறாங்க ஒரே குரலில், ஐயோ பாதிச்சிடும், ஐயோ பாதிச்சிடும், ஐயோ ஏன் பாதிக்குது? கருணையாக ஒட்டுக்காண்டுக்கிறோம், சட்டப்படியான உரிமையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று, ரெண்டாவது, சீமான் எந்த இடத்திலாவது உள்ளே இருக்கிற ஏழு பேரும் இந்த கொலையிலே தொடர்புடையவர்கள் என்று பேசியிருக்கிறாரா? பத்தாண்டுகள் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறார் இவர்கள் நிரபராதிகள் என்று. அன்றைக்கெல்லாம் சீமான் இப்படி பேசுவதாலெல்லாம் விடுதலை வந்துடாது, அதெல்லாம் சட்டப்படியாக பண்ணணும், இவருக்கு தெரியல இப்படி பேசிட்டு இருந்தவங்க. சீமான் இந்த கருத்தை சொன்ன இதை வழியை கொண்டு போய் அதனோடு திணிக்கிறாங்க பாருங்க. இதிலே இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல், இதிலே இருக்கிறது துரோகத்தினுடைய தொடர்ச்சி, புரியுதுங்களா? அதனால் இவங்க வந்து ஏழு பேரின் விடுதலைக்காகவோ இன்னொன்றுக்காக நிற்கல. நாங்கள் இப்போ சொல்கிறோம், நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்று புதைத்தோம் என்று சீமான் சொன்னார் இல்லையா, அது ஒரு ஆவேசத்தின் வெளிப்பாடாக இவர்கள் தொடர்ச்சியாக அந்த நாங்கள் என்று அவர் சொன்னபோது. இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க, எல்லாம் அந்த இனப்படுகொலை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேனுங்க, நடந்தெல்லாம் தப்பு தானுங்க, ஒரு மனிதனாக நீங்கள் உணர்றீங்க பாருங்க. உங்களுக்கு சீமான் சொல்லலை, உங்களுக்கு சொல்லலை, அவர் சொன்னது தொடர்ச்சியாக தமிழர்கள் தான் கொன்று விட்டார்கள் என்று பேசிட்டு இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த மேடையிலே சொன்ன பதில் அந்த பதில் விரக்தியின் வெளிப்பாடு, விரக்தி கிடையாது, ஒரு ஆவேசத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லிக்கலாமா? அப்ப அதை பின்வாங்கிருக்கலாம்ல, ஆமாங்க ஆவேசத்தை சொல்லிட்டாங்க, பின்வாங்க மாட்டாருன்னு ரொம்ப கட்டாயம் கூட. நானே பின்வாங்கல, நீங்க சீமான் அவர்களோட இதுக்கு போக வேண்டாம், நானே பின்வாங்கல. ஏன் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன், இந்த தொலைக்காட்சியின் இந்த ஊடகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். காங்கிரஸ்காரர்கள் நடந்த இனப்படுகொலை தவறு, அங்கே நடந்தது இனப்படுகொலை, இதற்கு நாங்கள் துணை போனது தவறு, ராஜீவ்காந்தி ஐபிகேஎஃப்ஐ அனுப்பியது தவறு, தமிழர்களினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய கரும்புள்ளியை ராஜீவ்காந்தி ஏற்படுத்தினார், ஏற்றுக்கொள்ளுங்கள், ராஜீவ்காந்திக்காக நாங்களும் வருத்தப்படுகிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவனை தெரு தெருவாக தூக்கி கொண்டு போகிற நாம் தமிழர் கட்சி, ஒருவன் உயிர் போய்விட்டது அந்த உயிர் போனதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லுகிற மனநோயாளிகள் அல்ல. ஆனால் ஒரு கொலை நடந்து விட்டது, அதற்கான விளக்கம் கொடுக்கிற போது தத்துவார்த்த அடிப்படையிலே விளக்கம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய தத்துவார்த்தப்படி நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் இதை நாங்கள் செய்யாமல் போய்விட்டோம் என்று சொன்னால், ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற கட்சி இதை செய்யாமல் போய்விட்டது என்று சொன்னால், இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து ராஜீவ்காந்தி காலத்திலே வாழ்ந்த யாருமே உயிரோடு இல்லை என்கிற நிலையில் ராஜீவ்காந்தி மனித புனிதராக காட்டப்பட்டு இலங்கையிலே நடந்த அந்த இனப்படுகொலை முற்ற முழுவதுமாக மக்கள் மன்றத்திலிருந்து அழித்தொழித்து விடப்படும். தே ராஜீவ்காந்தியை பாராட்டியும் பேசியிருக்காரு சீமான், பாராட்டியும் பேசியிருக்காரு. இங்க பாருங்க எந்த இடத்துல பாராட்டி பேச, பாராட்டி அவர் இந்த நூல் வெளியீட்டு விழால திரு சொல்ற திருச்சி வேலுசாமி முன்னிலையில, தொழில் திருமாவளவன் முன்னிலையில, ராஜீவ்காந்தி ஒரு நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர், அவர் மேல வந்து சர்வதேச ரீதியிலான அழுத்தங்கள் இருந்துச்சு, பல விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் உயர்ந்த மனிதரோ நல்ல மனிதரோ, சர்வதேசிய அழுத்தம் அவர் மீது இருந்ததெல்லாம் உண்மை, அது நானும் பேசியிருக்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாருமே பேசியிருக்கிறோம். காட்டுமத்தில கையெழுத்து போட அதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் பதில் சொல்ல வேண்டிய விஷயம், அதெல்லாம் லாபகமாக மறைக்கிறாங்க. காட்டுப்பத்திலே கையெழுத்து போடாமல் இருக்கிறார், அவர் படுகொலை செய்யப்படுகிறார், கொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியா குளோபலைசேஷனுக்குள்ளே போகுது, மன்மோகன் சிங் அவர் போய் கையெழுத்து போட்டு வர்றார், பிறகு மன்மோகன் சிங்கே ஒரு காலத்தில் அமைச்சராகிறார். இதெல்லாம் இந்த கதைகள் எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் தான் விளக்க வேண்டும். இருந்தது உண்மை, ராஜீவ்காந்தி ஐபிகேஎஃப் அனுப்பியது உண்மையா இல்லையா அதுதான் கேள்வி. உண்மைதானே, போய் அங்கே கொலைகள் நடந்தது உண்மைதானே. இப்போ ஐய தோழர் தா பாண்டியன் அவர்கள் கூட ஒரு விவாதாரங்களே குறிப்பிட்டு சொல்கிறார், ராஜீவ்காந்தி என்னிடம் சொன்னார் நான் வந்தால் தனி ஈழம் அமைப்பேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அவர் அப்படி வெளிப்படையாக சொல்ல, என்னன்னு சொன்னால் ஒரு குப்பி என்ற ஒரு திரைப்படம் வந்தது, அந்த திரைப்படத்தில் சில உண்மை சம்பவங்களை வச்சு தான் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் ஸ்ரீபெரும்புதூரில் கடைசியாக வந்து இறங்கும் போது, சென்னையில் இறங்கி அவர் அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியே வருகிற போது அவர் கொடுக்குற அந்த செவிலை கூட சொல்கிறாரு, நான் மீண்டும் அமைதிப்படையை அனுப்புவோம் அப்படிங்கிறார். எனவே பல கான்ட்ரவர்சிஸ் இருக்குங்க இதில், வந்து ராஜீவ்காந்தியின் கொலை நாம ரெண்டு பேரும் பேசிக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண சம்பவம் இல்லை, அது பெரிய உலக பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதையெல்லாம் நாங்கள் யாரும் மறுக்கல, சீமானவர்களும் அதை மறுக்கல, அவர் தெளிவாக அன்றைக்கி சொன்ன நிலையில் தான் இன்றைக்கும் இருக்கார். ஒரே ஒரு செய்தி தான், ராஜீவ்காந்தி ஐபிகேஎஃப் அனுப்பி கொலை செய்தது எல்லாத்தையும் தெரியும். எனவே ராஜீவ்காந்தியினுடைய கொலையிலே ஒரு தமிழன் பயன்படுத்தப்பட்டிருந்தால், ஒரு தமிழன் பயன்பட்டிருக்கிறான் என்றால், தானுவோ சிவராசனோ சுபாவாகவோ இருந்தால் இருக்கிறார்கள், எனவே ஒரு தமிழனாக நான் அதில் கூணிக்குறு ஒன்றுமில்லை, நான் அதில் வருத்தப்பட்டிருப்பேன். எப்போ வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுங்களா?
ஒருவேளை ராஜீவ்காந்தி இந்த வேலை செய்தது தவறு, அது நம்ம அதனுடைய நட்வர்சிங் பேசியதை காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் பேசியிருந்தால் நாங்களும் வருத்தப்பட்டிருப்போம். ஆமாம், இப்படி நடந்திருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஏமாந்துருச்சு வேணுமோ, இப்படி நாங்களும் ஒரு பரிதாபப்பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் இவ்வளவு திமிரோடு மக்களை கொன்றதை நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் வேறு வழியே இல்லை, அதை உடைப்பதற்கு ஒரு எதிர்முனை பரப்புரை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் நாங்கள் இதை முன்வைக்கிறோம்.